ஒரே ஹீரோ, ஓட்டு மிஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே ஃபைட் பண்றான், அதனால கோர்ட்டுக்கு போறான், தேர்தல் கேன்சல் ஆகுது, அப்புறம் எனிமிட்டி ஸ்டார்ட் ஆகுது பொலிட்டீஷியன் கூட. அப்புறம் மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வருது, அதுல அவனும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பொலிட்டீஷியன் எடுத்து போட்டி போட்டு ஜெயிக்கிறான், அவன் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வருது, சிஎம் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறது இவர் கதை. இந்த பாயிண்ட் வந்து ரெண்டுலேயும் ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது வந்து, சார் சிவாஜி சார் லைஃப்ல என்ன நடந்தது, அவருக்கு ஓட்டு வேற ஒருத்தன் போட்டான், அதுதான் வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன், நான் இன்ஸ்பயர் ஆனது அதுலேருந்து அப்படின்னாரு. நான் சொன்னேன் சரி ஓகே. அப்புறம் இன்னொரு பிள்ளைன்னு யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன் சிவாஜி சார் வந்து எழுத்து கோர்ட்டுக்கு போனாரா ஃபைட் பண்ணாரா அதனால தேர்தல் கேன்சல் ஆச்சு அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, அது நான் இமேஜின் பண்ணிட்டேன். சரி வேற எங்காவது நடந்ததா அந்த மாதிரி அதனால தேர்தல் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்ததா அப்படின்னா, இல்லை நான் அதெல்லாம் இமேஜின் பண்ணிட்டேன். அப்போ இமேஜின் பண்ணினா உன்னோடதுலையும் தேர்தல் கேன்சல், இதுலேயும் தேர்தல் கேன்சல், அப்புறம் அதுக்கு அடுத்தது எனிமிட்டி நியாயமாக வர்றது ரெண்டு பேர்லையும் வந்துருச்சு, அப்புறம் பொலிட்டீஷியன் எடுத்து உன்னோடதுலையும் போட்டி போடுறாரு, விஜயும் போட்டி போடுறாரு, இந்த இருக்கிற ஹீரோவும் போட்டி போடுறாங்க, ரெண்டு பேருமே ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து சிஎம் ஆகிற சான்ஸ் வருது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து நான் சிஎம் ஆகிறது மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா தகுதியான ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு நான் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து தொடர்ந்து படிக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வச்சிருக்காரு. நீங்க வந்து நான் சிஎம்மா இருக்கிறத விட எதிரணியில் இருந்தா தான் தப்பு நடக்கிறது தட்டி கேட்க முடியும், அதனால வேற ஒருத்தர் சிஎம் ஆக்கிட்டு நான் எதிரணியில் உட்காரேன்னு முடிச்சுக்கேன். ஸோ இவ்வளவு தூரம் இந்த டிராவலிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவுட்லைன் இந்த டிராவலிங் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் அவர் இன்ஸ்பயர் ஆன மாதிரி எனக்கும் இன்ஸ்பயர் ஆயிருக்கூடாதா அப்படின்னாரு. இல்லைன்னு சொல்லியே நான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு பொலிட்டீஷியன் எதிர்த்து ஃபைட் பண்றாங்க போது நேச்சுரலா நிப்பான், நின்று எலெக்ஷன்ல ஜெயிப்பான், இதுதானே சார் ஒரு ரைட்டுக்கு எல்லாத்துக்கும் வர்ற தாட்டு, உங்களுக்கும் இருந்தாலும் அது வராதா, அப்படித்தான் நீங்களும் கதை பண்ணுவீங்கன்னு 100% கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனா முருகதாஸ் இதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் பண்ணி வச்சுட்டானே, அதுக்கு என்ன பண்ண